வணக்கம். நான் டாக்டர் சஃபி, நாகர்கோவிலிருந்து. அடுத்த கொரோனா அப்டேட். இடையில ஸ்டாப் டயாபெட்டிஸ் சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். அதுல டயாபெட்டிஸ் பத்தி, சர்க்கரை நோய் பற்றிய முழு விழிப்புணர்வு இதே சேனல்ல பண்ணிட்டு இருக்கேன். கோவிட் அப்டேட் எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் சொல்வேன் சொல்லி இருந்தேன். அதுபடி இப்போ கோவிட் அப்டேட் என்னன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படாமல் இருக்குது. பல பேர் பல விஷயங்களை பொருளியாக கிளப்புறாங்க, சில பேர் அறிவியல் பேசுகிறாங்க. அதில் என்னுடைய விஷயம் அறிவியல் பேசுறது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அறிவியல் பேசும்போது சில விஷயங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அந்த வகையில் நான் என்னுடைய சேனலில் வந்து முன்ன கபசுர குடிநீர் பற்றியும் மிச்சம் உள்ள விஷயங்களை பற்றி சொல்லும்போதும் ஆதாரம் இல்லாமல் இதை வந்து கொடுக்கறது தவறுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எதிர்வினைகள் நிறைய வந்தது, அதெல்லாம் சந்தித்தேன். இன்னைக்கு மஞ்சள், நம்ம டர்மரிக் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மஞ்சள். மஞ்சள் நமக்கு எல்லாமே தெரியும், ஃபுட் அடிக்டிவ். அது இல்லாமல் உணவு சவுத் இந்தியன் நம்ம டிஷ்ஷஸில் கிடையவே கிடையாது. தமிழர்களுக்கு மிகவும் ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயம் மஞ்சள். நம்ம பெண்கள் வந்து முகத்துக்குற மஞ்சள் பூசுவாங்க. எல்லா விஷயமும் மஞ்சள் இல்லாமல் செய்யறது ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டிலே கூட எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையில வந்து சின்ன அடிப்பட்டா மஞ்சள் தான் போட்டு விடுவாங்க கையில், மஞ்சள் எண்ணெயில் போட்டு கலந்து போட்டு விடுவாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, மஞ்சள் ஹேஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அப்பவே. இப்போ கோவிட் மஞ்சள், கோவிடுக்கும் மஞ்சளுக்கும் என்ன தொடர்பு, மஞ்சள் கோவிடை தடுக்குமா அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு. மஞ்சள் வந்துங்க நமக்கு எல்லாமே தெரியும், ரெண்டு வகையான மஞ்சள். ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய டர்மரிக், இன்னொன்று வந்து ட்ரை போரட் டர்மரிக். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டர்மரிக் ரொம்ப நல்லது கண்டிப்பாக. எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஞ்சள் வந்து ஒரு நாளுக்கு 1 இன்ச் அளவு கட் பண்ணி எடுக்கலாம். பவுடர் பண்ண டர்மரிக் 3-5 கிராம்ஸ் டெய்லி எடுக்கிறது நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, யூஷுவலாக இட்ஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கார்சினோஜெனிக். மூணாவது ரொம்ப முக்கியமானது, இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட். இதை நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க, பட் மெகா ஸ்டடிஸ் எல்லாமே அனிமல் ஸ்டடிஸாக இருக்கு, ஹியூமன் ஸ்டடிஸ் ரொம்ப குறைவு. இதுதான் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். நம்மளோட மாற்று மருத்துவ சகோதரர்கள் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகணும். குர்குமின் பற்றி இப்போ நிறைய வருது, குர்குமின் டேப்லெட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பட் ஈவன் தென் மஞ்சள் பற்றி ஸ்டடிஸ், ஹியூமன் ஸ்டடிஸ், பெரிய ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ கொரோனாவுக்கு எப்படி இது பயன்படுதுன்னு பார்ப்போம். கொரோனாவோட ஏசிஇ ரிசெப்டர், நம்ம பாடியில் ஏசிஇ ரிசெப்டருக்கு வந்து இந்த ரிசெப்டர் பைண்டிங் டொமைன் ஒன்று இருக்கு. இந்த ரிசெப்டர் பைண்டிங் டொமைனில் போய் இந்த மஞ்சள், நம்ம சாப்பிட்ற மஞ்சள் வந்து அதை அட்டாச் ஆகிருக்காங்க. அப்போ அங்கே அட்டாச் ஆனாக்கா ரிசெப்டர் வந்து கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீனை எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். ரெண்டாவது, இது ஏடி ஒன் ரிசெப்டர், அதாவது இந்த ஏஞ்சோடென்சி ரிசெப்டர் உண்டாகக்கூடிய ஏடி இதை வந்து டவுன் ரெகுலேட் பண்ணுது, அது ஒன்று சொல்கிறாங்க. இம்யூனோ மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இன்னேட் இம்யூனிட்டியில் வரக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல், இந்த நேச்சுரல் கில்லர் செல்லில் வந்து இந்த மஞ்சள், நம்ம சாப்பிடக்கூடிய மஞ்சள் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது, மாடுலேட் பண்ணுது. அதே மாதிரி மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரைடிக் செல்ஸ், நம்ம டி செல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இது மாடுலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம இது இதனால தான் இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே சொல்லியிருக்காங்க, ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், செல்லுக்கு உள்ள பிபிஏஆர் காமான்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பிபிஆர் காமா என்னன்னா, டிஎன்ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏயை மாடிஃபை பண்ணக்கூடியது, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஹெல்ப் பண்ணக்கூடிய பிபிஏஆர் காமாவை இந்த கொரோனா வைரஸ் வந்தால் இந்த பிபிஏஆர் காமா வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதை தடுக்கும். ஆனால் இந்த மஞ்சள் அந்த பிபிஏஆர் காமாவோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதை தடுக்க விடாமல் பார்த்து அதனால் வரக்கூடிய இன்டர்லூக்கின் 1, இன்டர்லூக்கின் 2, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 10, இந்த 4 தான் சைட்டோகைன் ஸ்டார்மோட மிகப்பெரிய ஹெல்பர்ஸ். சைட்டோகைன் ஸ்டார்மை உருவக்கூடிய இவங்க தான். அதை எல்லாமே இந்த மஞ்சள், நம்ம சாதாரண நினைக்கக்கூடிய மஞ்சள் தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மகத்துவமான விஷயம் இது. வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த பிபிஆர் காமா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள விஷயத்தை தூண்டுறதுக்கான மருந்து, பயோசோலிடோன்ஸ் சொல்லுவோம்,
அந்த விஷயத்தை மஞ்சள் பண்ணுது. அந்த அந்த ஒரு தயோசுலிட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து பண்ணக்கூடிய விஷயத்தை மஞ்சள் செய்யறதா சொல்லியிருக்காங்க. பிபிஏஆர் காமாவோட மாடுலேஷன் தான் இந்த இம்யூனோ மாடுலேட்டரி இஃபெக்ட். ஸோ மஞ்சளுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து நாம் மேன்மேலும் ஹியூமன் ஸ்டடிஸ் பண்ணி இதை பற்றி விஷயங்களை உலகறிய வச்சா உலகத்தில் மஞ்சளோட வேல்யூ அதிகமாகும். ஹியூமனுக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்டி கார்சினோஜெனிக் இஃபெக்ட், கேன்சர் குறையும். அதாவது கோலோரெக்டல் கேன்சர் நம்ம சவுத் ஏஷியன்ஸ்க்கு குறைவாக காரணம் மஞ்சள் சொல்லியிருக்காங்க. மஞ்சள் அதிகமாக எடுக்கிறதுனால கோலோரெக்டல் கேன்சர் அதாவது மலக்குடலோட கேன்சர் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். கோவிடுக்கு ரிசெப்டார் பைண்டிங் ப்ரோட்டீனில் ரிசெப்டாரை பைண்ட் பண்ணாமல் முடியாமல் ஸ்பைக் ப்ரோட்டீனை எடுக்காமல் தடுக்குது. நம்மளோட இன்னட் இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாத்தையுமே அப்ரெகுலேட் பண்ணுது, அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது, அதை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ்லேயே அதை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண வைக்கிது மஞ்சள். மூணாவது பிபிஏஆர் காமா மாடுலேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். மஞ்சளோட மகத்துவமான மேட்டர் இது. இதை வந்து சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரீசன்ட் ஆக்டிவிட்டி இது. மஞ்சள் எவ்வளோ எடுக்கலாம்? பச்சை மஞ்சளா பசு மஞ்சள் சொல்லுவாங்க, ஃப்ரெஷ் டர்மரிக் 1 inch வரை எடுக்கலாம். சும்மா நம்ம கட் பண்ணி சாலட்ல போட்டே சாப்பிடலாம், இல்லை சும்மா மென்று சாப்பிடலாம். கூட பெப்பர் சேர்த்துட்டா இன்னும் நல்லது, கூட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா இன்னும் நல்லது. அதே மாதிரி சட்னி மாதிரி ஆக்கி சாப்பிடலாம். ரெண்டாவது நம்ம சாதாரண டர்மரிக் பவுடரா இருந்தா 3 to 5 grams 5 gram மஞ்சள் டெய்லி சேர்த்துக்கணும். முன்னெல்லாம் ஏன்னா மஞ்சள் வந்து வாட்டர்ல சால்வ், அது வந்து இன்சால்பிள் இன் வாட்டர், இட் சால்பிள் ஒன்லி இன் ஃபேட்ஸ். அதாவது நம்ம மில்க் மாதிரி உள்ளதுனா அது சால்பிளா இருக்கும். அதுதான் பாலில் மஞ்சள் போட்டு கொடுப்பாங்க, தண்ணியில் மஞ்சள் போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தண்ணியில் அது கலக்காது. ஸோ மஞ்சள் பற்றிய விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்ள இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன விஷயம் இதுதான். மஞ்சள் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் கொரோனா தடுப்பிற்காக, கொரோனாவை தடுத்து கொள்வதற்காக. கொரோனா கியூர் பண்றது கிடையாது. கியூர் பண்ண கொரோனா வந்தவங்க எல்லாம் போய் மஞ்சள் தின்னுட்டு இருக்காதிங்க. கொரோனா வராம தடுக்கக்கூடிய விஷயங்களில் மஞ்சளும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கோங்க.